Zee Tamil here from Chennai Event MCs, Chennai Event Entertainers, and Chennai Event Professionals, Event MC, MC Trainer, MC Manager, and the founder of the above brands. So, in the live topic, why do an event MC need video links of his or her events, and how does it make the work simpler? Okay, எதுக்காக வீடியோ லிங்க்ஸ் இப்போ நாங்கள் ஈவெண்ட்ஸில் வந்து நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எங்களோட ட்ரெயினிஸ் கூட ஒரு இவெண்ட்டுக்கு நம்ம வரோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப முக்கியம் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் எனி இவெண்ட் வீ கோ வி டெஃபினெட்லி ஷூட் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் இது வந்து இன்னைக்கு நேற்று கிடையாது நான் இவெண்ட் ஆரம்பித்த பீரியட் 2011 ஆரம்பிச்சு எவ்ரி இவெண்ட் ஆஃப் மை என்கிட்ட அட்லீஸ்ட் ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோவது மினிமம் இருக்கும் தட்ஸ் ஐ காட் ட்ரெயின் ஃப்ரம் த பிகினிங் ஃப்ரம் மை மெண்டர் டாக்டர் மகாராஜா ஸ்ரீ சுப்ரமணியன் என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் என் லைஃப்ல பண்ண இவெண்ட் எம்ஃபோசிஸ் மோனிஷா என்னோட எம்சி ட்ரைனர் மோனிஷா இன்ஃபேக்ட் அதை பத்தி நிறைய வீடியோல பேசியிருக்கேன் எப்படி நான் எம்சிங் ஆரம்பிச்சேன்னு சொல்லி அந்த இவெண்ட்ல ஆரம்பிச்சு 2011 பண்ண அந்த இவெண்ட் ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் பண்ண எல்லா இவெண்ட்ஸ் மேபி சில போட்டோஸ் வீடியோஸ் அங்கங்க எங்களோட ஆர்ட் டிஸ்கஸ் கேட்டராக்லாம் ஆன்லைன்ல இருக்கலாம் தவிர பட் வி ஹேவ் அண்ட் ஹேபிட் எல்லாத்துலயுமே அன்லஸ் கிளைண்ட் சேஸ் அந்த இடத்துல எடுக்க முடியாது சில இடத்துல ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் கார்பரேட் கேஃபிட்டீரியா இல்ல பே அதை தவிர மற்ற இடத்துல அப்படி இருந்தா கூட சரி அங்க என்ன பண்ணுவோம்னா அட்லீஸ்ட் அவங்க ஆஃபீஸ்க்கு வாசல சோ எவ்ரி இவெண்ட்டுக்கு வந்து எனக்கு அந்த ஒரு கவுண்ட் இந்த இவெண்ட் பண்ண அப்படின்றது வந்து அந்த இடத்துல பண்ணு சொல்லுது அட்லீஸ்ட் கவுண்ட் ஃபார் மை செல் அப்படின் போது எடுக்குது ஸோ இப்போ எதுக்காக இந்த வீடியோ எடுக்கிற ஃபோட்டோஸ் ஆர் நாட் டாக் மச் அபவுட் ஃபோட்டோஸ் டுடேயும் வீடியோ பத்தி தான் பேச போறேன் எதுக்காக இந்த வீடியோ எடுக்கிறப்போ ஃபர்ஸ்ட் திங் தட் இஸ் அ பிகெஸ்ட் மார்க்கெட்டிங் டூல் ஃபார் அஸ் கிடைக்கிற ஒவ்வொரு வீடியோமே வந்து ஐ அப்லோட் இட் இன் யூடியூப் ஐ அப்லோட் இட் இன் ஃபேஸ்புக் அண்ட் லாட் ஆஃப் த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மா விச் ஐ கேன் சே ஐ எம் ஜஸ்ட் ரிசர்விங் இட் அஸ் கான்ஃபிடென்ஷியல் ஃபார் மை ட்ரைனிங் சொல்லணும் ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸ் நான் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வி டோன்ட் கிவ் எவ்ரி திங் ஃபார் ஃப்ரீ சில விஷயம் கண்டிப்பாக ஃப்ரீயாக கொடுக்கலாம் அதை வச்சு மற்றவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் சர்டன் திங்ஸ் ஆர் பெய்ட் விச் ஆர் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் மை டீம் மெம்பர்ஸ் ஏன்னா அவங்களுக்கு ஒரு டிஃபரன்சேஷன் இருக்கும்ல ஸோ அந்த வகையில் நான் வீடியோஸ் எங்கெங்க அப்லோட் பண்ணேன்னா பேசிக்கலி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப் அண்ட் ஆல்சோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்டேட் இதை தாண்டினும் நிறைய சோஷியல் மீடியா இருக்கு வேர் வி கேன் அப்லோட் வீடியோஸ் ஸோ இது மாதிரி இடத்துல ஸ்கேட்டர் பண்ணும்போது இது மாதிரி இடத்துல அப்லோட் பண்ணும்போது when someone searches with that keyword or related to that event appo nammoda video vara chance irukku adha base panni namak event ku vara chance irukku so that is first thing but na sonna mari just nee video matta upload panna varuma appadina chances are very less adukku pinnadi inna ekkachakka velaigalukku nee video title enna kudukringa enna mari tag use pandringa adu endha endha edathula post pandringa enna time la post so lot of seo factors social media marketing factors are involved இதை நீங்க ப்ராப்பரா நீங்க வந்து ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட் கிட்டே ஆன்லைன் பிராண்டிங் கன்சல்டன்ட் கிட்டே கத்துக்கலாம் அப்படி கத்துக்கு நீங்க ப்ராப்பர் யூஸ் பண்ணலாம் பட் அதுக்கான பேஸ் கண்டென்ட் எனி மார்க்கெட்டிங் நாங்க எப்பவுமே ஃபர்ஸ்ட் சொல்றதுன்னா கண்டென்ட் கிரியேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறமா டிஸ்ட்ரிபியூஷன் ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்க எப்படி ரெடி பண்ணி வைக்கிறீங்க என்னென்ன ஃபார்மெட்லாம் ரெடி பண்ணிக்கிறீங்க என்ன எவ்வளவு சைஸ்ல ரெடி பண்ணுறீங்க இதெல்லாம் இருக்கு ஸோ இதெல்லாம் வந்துருச்சு போது தட்ஸ் ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டிங் டூல் ஃபார் அஸ் அண்ட் பிகஸ்ட் மார்க்கெட்டிங் டூல் ஓகே இது வந்து என்னோட மார்க்கெட்டிங் ஆஸ்பெக்ட் பட் ஒரு கிளைண்ட்டுக்கு இந்த வீடியோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்னோட கிளைண்ட்டை நான் அப்ரோச் பண்ணுவோம் எப்படி இருக்கும் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த வீடியோஸ் வந்து எங்களுடைய மீட்டிங் டைம் வந்து ஸ்டாப் பண்ணிடும் நிறைய பேருக்கு இவெண்ட் இண்டஸ்ட்ரி உங்களுக்கு தெரியும் கிளைண்ட்டாக இருக்கட்டும் இல்லை இவெண்ட் மேனேஜர் இருக்கட்டும் ஈஸியாக மோஸ்ட் ஆஃப் த டைம் இவெண்ட் மேனேஜர் இல்லாட்டாஸ் கிளைண்ட்ஸ் கேட்பாங்க ரொம்ப ஈஸியாக அவங்க வந்து உங்க ஆஃபீஸ்ல உட்காந்துட்டு எம்சி நேராக சொல்லுங்க மீட்டிங் ஹவுஸ் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொஃபைல் கேட்பாங்க ப்ரொஃபைல் அனுப்பியிருப்போம் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட் பிக்சர்ஸ் கேட்பாங்க அதை அனுப்போம் என்னென்ன இவெண்ட் பண்ணிக்காங்க கேட்பாங்க ஒரு கான் கால் கேட்பாங்க இதெல்லாம் பண்ணியும் நேரில் வாங்கன்னு சொல்லுவாங்க பிகாஸ் எல்சே இல்ல அவங்க எப்படி இவெண்ட் பண்றாங்கன்னு எங்களுக்கு தெரியாதுல எப்படி பேசுறாங்கன்னு தெரியாதுல அப்படின்லாம் கேட்பாங்க போட்டோல அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது ஸோ அது மாதிரி கேஸ்ல வென் யூ ஹேவ் அ வீடியோ த டூ லைவ் வீடியோஸ் நீங்க இவெண்ட்ல பண்ண வீடியோஸ் போட்டு காமிக்கும் போது தென் கிளைண்ட்டுக்கு வந்து எக்ஸாக்டா நீங்க வந்து என்ன பண்றீங்க எப்படி பண்றீங்கன்றது தெரியும் ஸோ அந்த வகையில ஒன் திங் விச் ஐ மோஸ்ட் ஆஃப் த டைம் ஷேர் மை வீடியோஸ் ஷோ ரிசல்ட் இன் ஆக்ஷன் ஆர்ஐஏ அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க கிளைண்ட்டுக்கு வந்து அந்த ரிசல்ட் ஐ மீன் ரிசல்ட் இன் அட்வான்ஸ் சாரி நாட் இன் ஆக்ஷன் ரிசல்ட் இன் அட்வான்ஸ் எப்படி இருக்க போதுன்னு நீங்க முன்னாடியே காமிச்சீங்கன்னா கிளைண்ட் உட் பி கன்வின்ஸ் மோர் ஸோ அந்த வகையில் நீங்க ஏற்கனவே பண்ண இவெண்ட்டோட வீடியோ காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது கிளைண்ட்டு போய் இப்படி இருக்க போது நம்ம வந்து சில நேரத்தில் அது கியூரியாசிட்டி பிரேக் பண்ணோம் சர்ப்ரைஸ் பிரேக் பண்ணலாம் நம்ம நினைக்கலாம் பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ரிசல்ட்ஸ் எப்படி கூட அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா தேர் இஸ் மோர் சான்ஸ் ஆஃப் திம் புக்கிங் யூ அண்ட் மோர் தென் புக்கிங் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பாங்க உங்களை ட்ரபிள் பண்ணாமல் ஸோ அந்த வகையில் வென் யூ ஷோ யுவர் வீடியோஸ் டு யுவர் கிளைண்ட்ஸ் ஆர் இவெண்ட் மேனேஜர் நீங்கள் மீட்டிங்க்கு போக வேண்டிய சான்ஸ் வந்து அது ரொம்பவே குறைக்கும் ட்ரஸ்ட் மீ கைஸ் இது நிறைய இடத்துல நான் பண்ணியிருக்கேன் கிளைண்ட் கேட்கும்போது அடுத்தடுத்து அவங்க என்ன வேணுமோ பிடிஎஃப் வேணுமா பிடிஎஃப் பண்ணுறது ஃபோட்டோ வேணுமா அனுப்பி வீடியோஸ் வேணுமா அனுப்பிட்டா அதுக்கப்புறம் கிளைண்ட் வில் நாட் டிமாண்ட் மச் அதையும் தாண்டி ரேரா சில கிளைண்ட்ஸ் வந்து மீட்டிங் கண்டிப்பா ஒரு ஃபார்மாலிட்டி வச்சு அவனு எனக்கு கிளைண்ட்ஸ் இருக்காங்க ஐ எம் ஜஸ்ட் இக்னோரிங் தேம் ஐ அம் நாட் டாக்கிங் அபவுட் தி ஜென்ரலா பேசிக்கா பாத்தீங்கன்னா இது மாதிரி நீங்க வீடியோஸ் அனுப்பிட்டீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த கிளைண்ட்ஸ் ஆர் கன்வின்ஸ் ஆனா அதுல ஒரு விஷயம் இருக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் அனுப்புறீங்க ஒரு காலத்துல ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்டார்டிங் வந்து ஃபர்ஸ்ட் நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணும்போது என்னோட வீடியோஸ் வந்து கேமரா கிளாரிட்டி இருக்காது வீடியோஸ் லாங் ஷார்ட்ல இருக்கும் சில நேரத்தில் ஃபேஸ் பிளரா இருக்கும் சில நேரத்தில் நான் மட்டும்தான் இருக்கும் ஆடியன்ஸ் மடங்கு இப்படிலாம் இருக்கும் அப்கோர்ஸ் தட்ஸ் ஐ லேர்ன்ட் இட் பட் மற்றவங்கள மாதிரி வந்து நான் ஓகே நான் பெர்ஃபெக்ட் ஆகிட்டு தான் பண்ணுறேன் அப்படின்னு இல்லாமல் ஐ ஸ்டார்ட் ஃப்ரம் நோவேர் நான் பாட்டு ரெகுலராக பண்ணிட்டு இருந்தேன் அண்ட் டே ஆஃப்டர் டே கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இன்னைக்கு ஒன்று என்னோட வீடியோஸ் பெர்ஃபெக்ட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன்
பட் தேர் இஸ் அ கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட் இன் இட். பட் நம்பர் கேம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்பர் ஆஃப் வீடியோஸ் பார்க்கும்போது, ஐ ஹவ் தௌசண்ட்ஸ் ஆஃப் வீடியோஸ் இன் மை யூடியூப். எக்ஸாம்பிள் சென்னை இவெண்ட் எம்சிஸ் என்ற என்னுடைய யூடியூப் குள்ள போனீங்கன்னா, ஐ ஹவ் அட்லீஸ்ட் 1900 பிளஸ் வீடியோஸ். இதை மாதிரி ஐ மெயின்டைன் மல்டிபிள் யூடியூப் சேனல்ஸ், ஒன்னொன்றுலேயும் மினிமம் 500 பிளஸ் இல்ல 1000 பிளஸ் வீடியோஸ் ஆகும். ஸோ ஓவரால் என்னோட டிஜிட்டல் ஃபுல் பிரிண்ட் யூடியூப் வீடியோஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 to 10,500 இருக்கும். ஸோ இத்தனை இடத்துல எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, தெர் ஆர் மோர் சான்ஸ் ஆஃப் மீ கெட்டிங் லாட் ஆஃப் பிசினஸ் டூ ஆன்லைன். ஸோ அந்த வகையில் வந்து ஸ்டார்டிங்ல ஸ்டார்டட் வித் வித்வுட் பாதரிங் அபவுட் குவாலிட்டி, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குவாலிட்டி. இப்போ கூட நான் லைவ் பண்ணுறது வந்து என்னோட வெப்கேம் வச்சு தான் பண்ணுறேன், ஐ மீன் லேப்டாப் வெப்கேம். சில நேரத்தில் மொபைல் கேமில் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டர் குவாலிட்டி இருக்கும். பட் இதே இன்னொரு நல்ல ஒரு லைட்டிங் ஒரு ஸ்பேஸ் ஒரு வேற ஒரு இன்னும் ஸ்பேஸில் பண்ணும்போது இட் வில் பி பெட்டர். பட் நான் அந்த செட்டப் பண்ணுற டைம்லையும் அந்த செட்டப் பண்ணுற வந்து ஐ மீன் ஸ்பெண்ட் பண்ணுற மணிலையும் நான் மற்ற இடத்துல என்னோட ட்ரைனிங் இன்வெஸ்ட் பண்ணிட்டு, இப்போ நான் என் லேப்டாப் ஓப்பன் பண்ணனா உடனே வீடியோ ஷூட் பண்ணணும் முடிஞ்சிருச்சு. பேசிக்கான ஒரு குவாலிட்டியாக இருக்கணும், குவாலிட்டி இல்லாமல் இருக்க கூடாது கிடையாது. பேசிக்கலி கண்டென்ட் புரியணும், கொஞ்சமாவது விசிபிளாக இருக்கணும் ஃபேஸ், இது மாதிரி மினிமம் கிரைட்டீரியான இருக்கு. ஸோ அது ஃபுல்ஃபில் பண்ணிடுறோம் அப்படின்போது அதை வச்சு கொஞ்சம் நம்மளால ஓட்ட முடியும். போக போக யூ கேன் கீப் இம்ப்ரூவிங் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அடுத்த டிஎஸ்எல்ஆர் கேமரா எடுக்கலாம், இது மாதிரி போகலாம். ஸோ அந்த வகையில் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் கிளைண்ட்டை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு, உங்களோட மீட்டிங் டைம், உங்களுடைய பொன்னான நேரத்தை சேவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவும். ஏன்னா சில எம்சிஸ் வந்து டெய்லி இவெண்ட் பண்ணக்கூடிய எம்சிஸ் ஆகலாம். நான் என்னோட கரியர் ஆரம்பித்த பீரியடில் மந்த்லி 5 இவெண்ட்ஸ் பண்ணும்போது தட்ஸ் பிகெஸ்ட் அச்சீவ்மெண்ட் நினைச்சிருக்க பீரியட், அந்த 5 இவெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா மந்த்லி 10 இவெண்ட்ஸ் பண்ணேன். பட் இன்றைக்கி வந்து மந்த்லி மினிமம் 20-25 இவெண்ட்ஸ், சம்டைம்ஸ் 2 இவெண்ட்ஸ் என்ன டே, 3 டே இவெண்ட்ஸ் என்ன டே அப்படின்னு சொல்லும்போது மீட்டிங்க்கு போகிறதுக்கான டைம் கிடையாது. இன்றைக்கி வந்து ஒரு நாளைக்கு ஒரு கிளைண்ட் ஒரு இவெண்ட் கேட்குறாங்க, இன்றைக்கி மீட்டிங் வாங்க சொன்னால் ஐ வில் நாட் பி ஏபிள் டு கோ, ஏன்னா இன்றைக்கி வேறு ஒரு இவெண்ட்டில் இருப்பேன் நான். ஆர் எல்ஸ் ஐ ஷுட் லூஸ் அட் இவெண்ட் அண்ட் கோ ஃபார் மீட்டிங். இதை கிளைண்ட்டுக்கு சொல்லி புரிய வைக்கணும். அட் த சேம் டைம் ஐ ஷுட் பி ஏபிள் டு கிவ் சம்திங் டு தி கிளைண்ட். சும்மா நான் ஓகே இவெண்ட்டில் இருக்க இவெண்ட் பக்கம் பிஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு, பட் அந்த கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்காம நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அது நம்மளோட தப்பு. ஸோ அந்த வகையில் என்னுடைய டைமே நான் வேஸ்ட் பண்ணாமல் அட் த சேம் டைம் கிளைண்ட்டோட அந்த பயத்தையும் போக்குற மாதிரி நான் வீடியோஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, டெஃபினெட்லி தட்ஸ் கோயிங் டு சேவ் லாட் ஆஃப் பீப்பிள்ஸ் டைம், யுவர் டைம், கிளைண்ட் டைம், அண்ட் ஆல்சோ இன்பிட்வீன் இருக்கக்கூடிய யுவன் மேனேஜரோட டைமும் வந்து சேவ் பண்ணும். அண்ட் என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்னா வந்து தெர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் விச் ஆர் நாட் கோயிங் டு ஷேர் ஒன்ஸ் அகேன், பட் பேசிக்கலி 1 or 2 டிப்ஸ் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். சில கிளைண்ட்ஸ் வந்து உங்கள்கிட்ட ஃபுல் இங்கிலீஷ் பேச வீடியோஸ் கேட்பாங்க, சில கிளைண்ட் வந்து ஃபுல் தமிழ் பேச வீடியோஸ் கேட்பாங்க, சில பேர் தமிழ் ரெண்டுமே கேட்பாங்க, சில பேர் வந்து ஓகே வீடியோ நல்லா இருக்கு உங்களுக்கு க்ளோஸ் அப்ல காமிங்க, நீங்க கேமரா ஃபேஸ் கேமராவில் எப்படி இருக்கீங்க தெரியும் சொல்லி அது மாதிரி கேட்பாங்க. சில இடத்துல ஆடியன்ஸ் ஓகே எல்லா இடத்துமே நீங்க தான் இருக்கீங்க, ஆடியன்ஸ் எப்படி என்ஜாய் பண்றாங்க உங்க ஷோ அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்பாங்க. ஸோ இது மாதிரி யாராவது 10 to 15 கிரைட்டீரியாஸ் உங்களோட வீடியோ எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜார்னல நீங்க வீடியோஸ்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்கன்னா கிளைண்ட் கேட்கும்போது ஒரு 4-5 வீடியோ வேற வேற ஜார்னல் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் இது ஆர் மோர் ஸ்பெசிஃபிக் உங்ககிட்ட ரெடியாக அனுப்பிட்டீங்கன்னா ட்ரஸ்ட் மீ 99% ஆஃப் யர் மீட்டிங் டைம் உட் பி சேவ்ட், நீங்க வீடியோஸ்லேயே முடிச்சிட முடியும். So this is one important thing, as I said in the beginning, it's a big marketing tool for me. Second, it's a big time saver for me. So in the vishayathai neenga pandringa appdi solla definitely it's going to save your time. And as I mentioned earlier, idu easy ana task kada, chumana video vandu vechirundha upload panni okay idu vandu en time save pannadhu, adu proper ah structure panni pananum, adha neenga kattukodana definitely you contact your online branding consultant or your social media marketing trainers, illana neenga enna contact pannala I'll put you through the right person. Dr. Maharaja is taking care of the social media marketing training. நானும் ஒரு பேசிக் லெவலில் ட்ரைனிங் கொடுத்துட்டு அதில் சென்ட் பையன். ஸோ அதை மாதிரி நீங்கள் கற்றுக்கும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கற்று முடியும். ஆஸ் ஆல்வேஸ் சே ஃப்ரீயாக நிறைய விஷயம் கற்று முடியும், யூடியூப்ல போனாலும் எல்லாமே கற்றுக்கலாம். ஆனால் நீங்கள் ஃப்ரீயாக கற்றுக்கும்போது அங்கங்கே ஸ்கேட்டர் ஆயிருக்கும், அப்போ வந்து நீங்கள் அதை கற்றுக்கிறதுக்கான பீரியட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் வென் யூ கோ டு சம்மன், வென் யூ சரண்டர் யூர் செல்ஃப் டு சம்மன் ஆர் இன்பர்சன் ட்ரைனிங் அட்டன் பண்ணும்போது, ஈவன் இஃப் இட்ஸ் அ பெய்டு ஒன்றா இருந்தாலும் சரி, அங்கே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கற்றுப்பீங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக கற்றுக்கிட்டீங்கன்னா அப்ளை பண்ணி சீக்கிரமாக ரிசல்ட் எடுக்க முடியும். If you have any questions, feel free to contact me on my mobile number 900-308-7198. You can also visit our website www.chennaieventprofessionals.com. And please do like our Facebook page, Chennai Event Professionals, to get regular updates about our events. Thank you so much. Good night. Stay blessed. This is Emcee Thamizharasan signing off.